ரவி வர்மானா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். நம்மளுக்கு தெரிஞ்ச மேக்கப் போட்டு பியூட்டிஃபுல்லாக போறோம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கறல? எங்க அம்மாவை நான் இன்னும் அழகுபடுத்தணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன். இதெல்லாம் இல்ல. Hi guys, welcome to the show. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் எபிசோட் வச்சிருக்கோம். அஜந்தா எல்லோரா, உங்களுக்கு அந்த கேவ் பத்தி தெரியுமா? தெரியலன்னா நீங்க வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சம சம டிராயிங், சம சம நியூரல்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடை அஜந்தா எல்லோராவாக மாற்றினவங்க நான் காமிக்கிறேன். ஓ, மறந்துட்டேன், நான் எங்கே இருக்கேன்னு சொல்ல மறந்துட்டேன். தேவான்ஷி கமன் என் சித்தி வீட்டில் இருக்கோம். எங்கள் வீட்டு ரவி வர்மானா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அவர் பண்ண பெயிண்டிங்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு பெயிண்டிங், இது வந்து அவ பண்ண இன்னொரு டிராயிங், அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன ஆர்ட் மாதிரி, இது ஒரு சின்னது. மெயின் ஹால் வந்த உடனே உங்களுக்கு பார்க்க முடியும். அவ்வளோ ஃபுல்லாக கலர் வச்சு பண்ணியிருப்பா, ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்போ வந்து அந்த பெயிண்டரை காமிச்சேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு ஸ்பெஷல் பெயிண்டர் எல்லாரும் பார்த்தோம். நான் ஸ்பெஷல் எபிசோட்னு ஃபர்ஸ்ட் சொன்னல, அது என்னன்னா இப்போ பார்க்க போகிறோம். அம்மா ஷூட்டிங்கில் இருக்கும்போது நல்ல மேக்கப்லாம் போட்டு ஷைனிங்காக இருப்பாங்க. ஆனால் இங்கே வரும்போது மேக்கப்லாம் அழிஞ்சு ஃபுல்லாக மெல்ட்டாய் கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். ஆனால் நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தேவான்ஷி, நம்மளுக்கு தெரிஞ்ச மேக்கப்பை போட்டு அவங்கள திருப்பியும் பியூட்டிஃபுல்லாக்க போகிறோம். எப்படி இருக்காங்க லாஸ்ட் ஆஃப் எபிசோட் பாருங்க, நம்ம எப்படி பெயிண்ட் பண்ணுறோன்னு பார்த்துக்கணும். ஓகே ஓகே ஓகேம்மா, வாங்கம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. ஓகே ஓகே பாய். நான் எது திரும்ப இப்போ அம்மா கூட பேசிகிட்டு இருந்தேன், எப்போ வராங்க அந்த சமாச்சாரம்லாம் பேசிகிட்டு இருந்தேன். எந்த டைம்னாலும் வந்துடுவாங்க, ஆனால் நம்ம ரெடியாக இருக்கலாம். அப்படியா? நானும் தேவும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்த மேக்கப் வீடியோ இதுதான். இப்போ மேக்கப் இருக்கே, கழுவிட்டு வாங்க மேடம். செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும், அவ்வளவு நல்லா இருக்கும். இதோட டெக்ஸ்சரும் ஸ்மெல்லும் அதை ஃபீல் பண்ணாலே நமக்கு தெரியும். அண்ட் இது pH பேலன்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம கிளென்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி ரவுண்ட் ஆங்கிளில் நல்லா மசாஜ் பண்ணி மார்னிங் அண்ட் நைட் கிளென்ஸ் பண்ணால் ஃபேஸில் இருக்கிற டர்ட், அப்புறம் பொல்யூஷன்னால் வர்ற டார்க்னஸ், டார்க் ஸ்பாட்ஸ், இது எல்லாத்தையுமே இது கிளியர் பண்ணிடும். இப்போ நான் ஸ்கின்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய ஃபேவரட் நியூட்ரி டர்ம் மாய்ஸ்சரைசர் லோஷன். இது ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இதில் வந்து விட்டமின் இ இருக்குது. விட்டமின் இங்கிறது ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. இது வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்கின், ட்ரையாக இருக்கலாம், சென்சிட்டிவாக இருக்கலாம், எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் இது யூஸ்ஃபுல். அதே மாதிரி எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாய்ஸ்சரைசர் லோஷன் நம்ம காலையிலையும் நைட்டும் யூஸ் பண்ணலாம். பிஃபோர் மேக்கப் போட்டோம்னா அழகாக போய் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். ஸோ இந்த ஆயிலி ஆயிலி இருக்காது. இப்போது குட்டீஸ் கிட்டே போய் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட இப்போ மாட்ட போகிறத நினைக்கும் போது என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது.
இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டுக்கறல எதையும் என் பெர்மிஷன் இல்லாம நோண்ட கூடாது சரியா ஓகே ஃபர்ஸ்ட் என்ன போட போறீங்க நான் ஃபவுண்டேஷன் போட போறேன் சரி ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் தன்வின் போடுறாரு ஸ்டார்ட் போடுங்கல எதுக்கு இந்த ஃபவுண்டேஷன் போடுவாங்க தன்வின் ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் கலர் ஆக்கற நேச்சுரலி ரயா கலரிங் ஹ என்னடா டச்சு இங்கெல்லாம் கிறுக்கி வச்ச மாதிரி என் பேஸ்ல கிறுக்கிட்டு இருக்கீங்க லிட்டரலா அத தான் பண்ணிட்டு இருக்கீங்க நான் கிறுக்கல ம் பறக்கறோம் ஃபவுண்டேஷன் ஃபினிஷ் அடுத்த ஆளு ம் இது என்ன தேவோ ப்ளஷ் ப்ளஷ் இல்ல இது பவுடர் காம்பாக்ட் பவுடர் ப்ளஷ் போடு பலியாடு நான் தானா இன்டர்நேஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து போடுறோம் என்னடி பண்ற இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம் லிப்ஸ்டிக் இதுக்கு அப்புறம் லிப்ஸ்டிக் போட போறங்களாமா ஸ்டார்ட் இது இந்த லிப்ஸ்டிக் எனக்கு வேண்டாம் இது எனக்கு தெரியும் கலர் என்ன இருக்கு பிரைட் レッド ஆ ஓ ஆ ஆ பல்லுல பல்லுல போடாம சாரி சாரி போய் கழுவே கோங்க அத போட்டுருச்சு இது இது டூத் ஸ்டிக் இல்ல என்னடா பண்ற? தடச்சுக்கிறேன். சிந்தி வெளியில எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு இது தடக்கறாரா? How do you look like? ஏண்டாடா எனக்கு தயவு செஞ்சு கண்ணாடி காட்டாதீங்க. வேண்டாம். கடைசில பாத்துக்கலாம். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கறேன். நான் என்ன பண்ணப் போற? அம்மா இப்போ நான் ஐஷேடோ போடு போறேன். ஆ போடுங்க. நிஜமாவே தேவு குட்டிக்கு தான் எங்க ஃபேமிலிலயே மேக்கப் போடுறதுக்குலாம் பிடிக்கும் லிப்ஸ்டிக் போடுறதுக்குலாம் பிடிக்கும் ஆ ஓகே டன் அம்மா இங்க ரோஸ் கலர்ல வர மாதிரி ஒரு எடுத்தா இந்தா 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 இதுல ரோஸ் கலர் வேணுமா இல்ல பிரவுன் கலர் வேணுமா நீங்களே செலக்ட் பண்ணி போடுங்க ப்ளஷா ஆ ரெடியா ஏய் ரொம்ப போட கூடாது அசிங்கமா இருக்கும் கொஞ்சமா இந்த வால்க்கெல்லாம் பெயிண்ட் அடிப்பங்களா ஏஷியன் பெயிண்ட் நிப்பான் பெயிண்ட் மாதிரி அடிச்சு விடுறோம் வேற என்ன கண்ணுக்கு மய்யா கலர் புக்ல ஏதோ கலர் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க கரெக்ட்டா தின் லைன் தான் வரையணும் ஓகே ஆல்ரெடி திக்கா வரையணும் திக்கா வரையிட்டியா வாட் யூ வாண்ட் டு டு ஐப்ரோவா ஐப்ரோ பென்சில் இங்க எல்லாம் ப்ரொபஷனல் மேக்கப் மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆர்டரா இது மஸ்காராவா நான் மஸ்காரா போடுறேன் முடிஞ்சா முடிஞ்சு நெக்ஸ்ட் மஸ்காரா ஆ போடுங்க நான் கண்ணை மூடிக்கிறேன் இப்படி இப்படி போடணும் ஓகே ஓகே थैंक यू கீழ டச் பண்ண கூடாது கீழடா only hairல தான் டச் பண்ணனும் ஓகேவா ஸ்கின்ல எல்லாம் டச் பண்ண கூடாது தன்வேல் வெரி குட் தன்வேல் ஓகே மஸ்காரா இவ்ளோ அழகா டி போடுவேன் எதிர்பார்க்கவே இல்ல எப்படி இருக்குன்னு ஃபைனல் பார்த்தலமா முடியலையா என்ன வேணும் அடுத்து இது என்னமா இது வித்தியாசமா இருக்கு நான் போடுறேன்னு எடுத்துக்கான் அது என்னன்னு கூட தெரியாம எப்படி போடணும் அது ஹைலைட்டரா இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி போடலாம் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி போடணும் போதும் இப்படி எல்லாம் வரக்கூட லைட்டா தான் பண்ணணும் இந்த பக்கம் கொஞ்சம் போதும் முடிஞ்சா மேக்கப் முடிஞ்சா தட்சு டோன்ட் ஷவுட் லாஸ்ட் அடி ஷோ தன்வின்க்கு மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு இன்னும் இன்னும் போடணும் இன்னும் போடணும் எங்க அம்மாவை நான் இன்னும் அழகுபடுத்தணும் அப்படின்னு தன்வின் எதிர்பார்க்கிறான் இதெல்லாம் இல்ல மியூசிக் ஓகே ஃபைனல் டச் போட்டு பொட்டையாவது கரெக்ட்டா வைங்கப்பா a few moments later டான் டடடன ஐயோ ஓகே நான் எதிர்பார்த்த அளவுக்கு பயப்படுற மாதிரிலாம் நடக்கல கொஞ்சம் டீசெண்டாக தான் போட்டிருக்காங்க இன்னுமா சைலன்ஸ் ஒருத்தி கத்திக்கிட்டே இருக்கா ஓகே குவைட் ஏ ஓவரால் மேக்கப் தன்வின் அண்ட் தேவான்ஷி வெரி குட் ஏ ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போட்ட மாதிரிலாம் இல்லை குழந்தைங்க வந்து சம்மத்தாக தான் போட்டிருக்காங்க
ஓகே உங்களுக்கு gift கொடுக்க வேண்டிய டைம் ஆச்சு இது வந்து தேவான்ஷிக்கு இது வந்து தண்ணுக்கு thank you இது வந்து தச்சு பாப்பாக்கு அதா இங்க பாரு லிப்ஸ்டிக் இவ மேல வந்துருச்சு சாதமெல்லாம் ரெடியா இருக்கு ஆனா வந்த உடனே என்ன போட்டு அமுக்கிட்டாங்க சோ இப்ப அதெல்லாம் சாப்பிட முடியாது சுடு தண்ணிய குடிச்சிட்டு கதைக்கு போலாம் வந்துட்டு இருக்கேன் வெயிட் பா மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு இப்ப ஸ்டோரி டைம் லார்ட் கிருஷ்ணா இருக்கார்ல அழகா இருப்பார்ல லார்ட் கிருஷ்ணா ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அழகா மிரர்ல இருந்து இப்ப நீங்க எல்லாம் எப்படி மேக்கப் போட்டீங்களோ அவரே அவர் அழகா ரெடி பண்ணிட்டு அவரோட ஜுவல்லரி எல்லாம் மாத்தி இந்த ஜுவல்லரி நல்லா இல்லை அப்படின்னு இன்னொரு ஜுவல்லரி எல்லாம் போட்டு அவர் க்ரௌன்லாம் வச்சிருப்பார்ல வேற வேற க்ரௌன் வச்சிருக்காரு இப்படி வச்சு பார்க்குறாரு இது நல்லா இல்லை அப்படின்னு இன்னொரு க்ரௌன் வைக்கிறாரு இப்படி மாறி மாறி அவரே டெக்கரேட் பண்ணி அவரே வந்து மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டே இருக்காரு ரொம்ப நேரமாக லார்ட் கிருஷ்ணாவே அழகாக இருப்பார் இருந்தாலும் அவர் இன்னும் ரெடி ஆகிட்டே இருக்கார் அப்போ அவருடைய தேர் ரோட்டி தேர்னா தெரியும்ல அவருடைய கார் மாதிரி அவருடைய தேர் அதை ஓட்டுற டிரைவர் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார் எங்கேயோ போகணும்னு சொன்னாரே லார்ட் கிருஷ்ணா ஏன் கிருஷ்ணா இன்னும் வரல எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு உடனே கிருஷ்ணா யார் அவர் மாயக்காரர் அவர் லீலைகள் செய்வார் திடீர்னு நம்மளெல்லாம் ஏமாத்துவார் திடீர்னு விளையாடுவார் இந்த மாதிரி நிறைய மேஜிக்லாம் பண்ணுவார்ல அவள் இவருக்கு டவுட் வந்துருச்சு ஒருவேளை நம்மளை வெயிட் பண்ண சொல்லிட்டு அவர் வேற ஏதாவது எங்கேயாவது மறைஞ்சு போயிட்டாரா எதுக்கும் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு இந்த தேரோட்டி உள்ளே போய் என்ன பண்ணுறாரு கிருஷ்ணா அப்படின்னு எத்தி பார்த்தா கிருஷ்ணா பாட்டுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கார் இந்த கம்மல் நல்லால இந்த நெக்லஸ் நல்லால அப்படி மாற்றி மாற்றி ரெடி ஆகிட்டு கிரீடெல்லாம் வச்சுட்டே இருக்கார் இவர் மெதுவாக போய் லார்ட் கிருஷ்ணா நான் இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்களே அழகாக இருக்கீங்க எதுக்கு இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்க எங்கே போகிறோன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார் உடனே லார்ட் கிருஷ்ணா சொன்னாரா நான் வந்து ஒரு ஆளை பார்க்க போகிறேன் அதுக்கு தான் இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்ருக்கேன் அப்படின்னாரா யார் அந்த ஆள் அதை சொல்லிங்களா தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு திருப்பியும் இந்த தேரோட்டி சொன்னார் உடனே லார்ட் கிருஷ்ணா சொன்னார் நான் வந்து துரியோதனனை பார்க்க போகிறேன் அப்படின்னாரு யார் துரியோதனன் வில்லன் உடனே இந்த தேரோட்டிக்கு ஷாக் என்னது துரியோதனனை பார்க்கறதுக்கு நீங்கள் இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்களா இவ்வளோ நேரமாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா வேண்டாம் 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 நீங்கள் யார் எப்பேற்பட்ட ஆள் இந்த உலகத்துக்கே நீங்கள் வந்து கிங் மாதிரி லார்ட் கிருஷ்ணானா நீங்கள் போய் அந்த துரியோதனனை பார்க்குறதுக்காக இவ்வளோ ரெடி ஆகுறீங்களா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு லார்ட் கிருஷ்ணா இல்லை 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 அவரை பார்க்கத்தான் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு திருப்பி சொன்னார் திருப்பி தேரோட்டி சொன்னார் இல்லை இல்லை நீங்கள் அங்கே போகணும் அவர் தான் இங்கே வரணும் உங்களை பார்க்க அப்படின்ன உடனே இவர் சொன்னாராம்மா துரியோதனன் நீங்கள் சொல்கிற மாதிரி தப்பானவர் தான் ஓகே அவர் கெட்டவர் தான் ஆனால் நான் நல்லவன் தானே நாம் இப்போது இருட்டாக இருக்குன்னு வச்சுக்கோம் அந்த இடத்துக்கு வெளிச்சம் எப்படி வரும் லைட்டு எரிஞ்சாதான் விளக்கு அங்கே வந்தால் தான் வெளிச்சம் வரும் ஸோ இருட்டை தேடி வெளிச்சம்தான் போகும் வெளிச்சத்தை தேடி இருட்டு வராது ஸோ அவர் கெட்டவராக இருந்தால் என்ன நான் போய் அவருக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறேன் அவரை நல்லவராக மாத்துறேன் அப்படின்னு சொன்னாராமா அதே மாதிரி துரியோதனன் மாதிரி ஆளுங்களுக்கு நமக்குள்ளே எனக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது என் வெளி தோற்றம் தான் தெரியும் ஸோ அதனால் நான் வெளியே அழகாக இருந்தால் தான் அவர் வந்து நான் பேசுகிறத கேட்பார் நான் சொல்கிற நல்ல விஷயங்களும் அவர் புரிஞ்சுப்பார் அதனால் இதுதான் கரெக்டு அப்படின்னு சொன்னாராமா இதில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சிருக்கு நம்ம எல்லார்கிட்டேயும் ஒரு டார்க்னஸ் இருக்கு ஓகே அந்த டார்க்னஸ் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் ஜெலஸ் இன்னொருத்தரை பார்த்து பத்தியா அவங்களுக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு ஜெலஸ் ஆகக்கூடாது அந்த ஒரு இருட்டு ஓகே அதுக்கப்புறம் க்ரீடி எனக்கு வேணும் அது மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு க்ரீடினஸ் அதுவும் ஒரு இருட்டு ஓகே அதே மாதிரி ஆங்கர் டக்குனு கோவம் வந்து ஏதோ ஒன்று பண்ணிடுறது ஏதோ ஒன்று பேசிடுறது அதுவும் இருட்டு இதெல்லாம் துரியோதனன் கிட்டே இருக்கா இந்த இருட்டெல்லாம் இல்லாமல் ஆக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு அழகாக ரெடியாகி ஜெகஜோதியாக அங்கே போகிறேங்கிறாரு ஸோ அதே மாதிரி தான் இப்போ கார்த்திகை மாதம் வருது அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டில் எல்லாம் விளக்கு வச்சு வீட்டெல்லாம் அலங்காரம் பண்ணுவோம் கரெக்டாக அது எதுக்காக வீட்டில் இருக்கிற இருட்டெல்லாம் போய் வீடு பிரைட்டாக தெரியறதுக்கு மட்டும் இல்லை
நம்ம மனசில் இருக்கிற இந்த மாதிரி டர்ட்டி கேரக்டர்ஸ், இருட்டு, டார்க்னஸ் என்னெல்லாம் இருக்குது, கிரீடி, ஜெலஸு, ஆங்கரு, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ளே ஒரு லைட்டை ஏற்றி அதெல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிடணும். ஓகேவா? ஸோ நம்ம அப்படியே கிருஷ்ணா மாதிரி நம்மளும் ஜொலிக்கலாம், கரெக்டா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம், கோவிலுங்கிறது எவ்வளோ அழகான விஷயம், எவ்வளோ அமைதி தர்ற விஷயம், ஆனால் அந்த கோவில் கூட இருட்டில் தெரியாமல் போயிடும். அங்கே விளக்கு வந்து லைட்டு வந்தால் தான் அந்த கோவில் கூட நமக்கு அழகாக தெரியும். இன்னும் சில நேரங்களில் நிலாவோட வெளிச்சம் தான் நமக்கு பல அழகையும் கொடுக்கும். ஸோ நமக்கு வெளிச்சம் எவ்வளவு முக்கியம், அதாவது உள் வெளிச்சம் வெளி வெளிச்சம் ரெண்டாக இருக்கட்டும், அது இந்த கார்த்திகை மாதம் நமக்கு அதை அப்படித்தான் புரிய வைக்குது. இந்த கிருஷ்ணன் கதை குழந்தைங்களுக்கு கிருஷ்ணன்னா ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி அவரும் அலங்காரம் பண்ணார், எனக்கும் இவங்கெல்லாம் அலங்காரம் பண்ணதுனால ரிலேட் பண்ணி இந்த கதையை சொன்னேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி கார்த்திகை தீபம் சொல்லிடலாம். ஹாப்பி கார்த்திகை தீபம். எங்களுடைய ஃபன் மேக்கப் வீடியோ அண்ட் ஸ்டோரி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போஸ்ட் நோட்டிபிகேஷன் வரும். டெய்லி வேற போஸ்ட் பண்றோமா? பார்க்கலாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை. ஜாக்கிரத, பிச்சிருவேன். ஜாக்கிரத, மிஷ்கு 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 மிஷ்கு. ஒண்ணுமோ போதுமோ, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மேடம் வந்திருக்காங்க மேக்கப் போடுறதுக்கு. என்ன என்ன பண்ற நீ? கொக்கோ கொக்கோவா? அது அங்க போய் உன் வேலையை பாரு, இங்க எதுக்கு உன் வேலை? கோதர், அவங்க எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, ஒரு பிரஷ் தூக்கிட்டு வந்திருக்காங்க. டே என்னமா அச்சு குட்டி, பொப்பு குட்டி, பொப்பு குட்டி, பொப்பு குட்டி.